Hello friends, welcome to JV Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டிஷ் என்னன்னா ஒரு வறுவல், வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவல் டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு மீன் வறுவல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அளவு சொல்றேன். தேங்காய் ஒரு சின்ன பத்தை, அதாவது ஒரு நம்ம உள்ளங்கை அளவுக்கு, விரல் அளவுக்கு மட்டும் நீங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள், கல்லுப்பு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம சூப்பரான வாழைக்காய் மீன் வறுவல் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காயை எப்படி கட் பண்ணணும், எப்படி சீவி கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாழைக்காயோட மேல் தோலை நம்ம எடுக்க போறோம். அது ரொம்ப டீப்பா எடுக்க வேண்டாம். பாருங்க, மேல் தோல் ஓரளவுக்கு நீக்கி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தோலும் உள்ள காயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அரிசி நம்ம கழுவி வச்சிருக்கிற தண்ணி. ஏன்னா வாழைக்காய் கண்டிப்பா கருக்கும், அதனால நீங்க அரிசி கழுவின தண்ணியில போட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது. இப்ப இதை நம்ம பீஸ் பண்ண போறோம். பீஸ் பண்ணுறச்ச கொஞ்சம் பெரிய சைஸ், தின்னா போட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்காகவே போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மொத்தம் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கெலாம் போடுற மாதிரி போட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழைக்காய் வந்து கருக்காது. இப்ப நம்ம மிக்சி ஜார்ல இந்த வாழைக்காய்க்கு நம்ம ஒரு சின்ன பேஸ்ட் அரைக்க போறோம். தேங்காய் நல்லா பொடி ஆயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை வந்து ட்ரையா ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஒரு பொடி மாதிரி வந்துருச்சு. இப்ப நம்ம இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. கல்லுப்பு அளவு போட தெரியாதவங்க சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டரை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வாழைக்காய் வந்து கேஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை கொஞ்ச நேரம் தண்ணியில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ஆவியில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். இப்போ அதுக்கு முன்னால் இந்த வாழைக்காயை நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட போகிறோம். ஏன்னா கேஸ்ட்ரிக் அப்படின்னு பயப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க. பாருங்க, இந்த வாழைக்காயை நல்லா வேகிறதுக்காக பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப நம்ம ஹெவியாக தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது வேகிறதுக்காகத்தான். அதுவும் ஃபுல் வேக்காடு வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு ஆஃப் வெந்தா போதும். லிட் போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸில் இது வெந்துடும், பாயில் ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாந்தை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா இதுலேயும் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா உதிராது. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இது பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உதிராது, அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்காக இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஆயில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி தோசைக்கல்லில் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம ஆயில் லைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, உங்களுக்கு சீக்கிரமா இந்த மாதிரி இதாயிடும். மொத்தமான தோசைக்கல்லாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும். இப்போ இந்த பக்கம் மசாலா வந்து இப்போ குறைவாக இருக்குது, இந்த பக்கம் ஒட்டில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து
நம்ம பிரட்டி வச்சிருந்த மசாலாவில் கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து இப்படி தடவிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாவோட உங்களுக்கு சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் திருப்பி திருப்பி இதை போட்டுடலாம். நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்கிற டிஷ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.